அரசு ஊழியர்கள் பணிக்கு வராவிட்டால் ஊதியம் கிடையாது என்பதுடன் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்திருந்தனர். மேலும் நாளை அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நிதி நிலைமை சரியானவுடன் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு போராட்டத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொண்டார். இதற்கிடையே தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஏவா வேலு தலைமையில் நேற்று ஜாக்டோ ஜியோ அமைப்பின் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பின்னர் பேசிய அந்த அமைப்பினர், கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று தெரிவித்தனர். இன்று மாலைக்குள் இந்த முழுவதுமாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றோம். முதலமைச்சர் உடனடியாக கோரிக்கைகளை அறிவிப்பார் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையே வேலைக்கு வராத அரசு ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்று தலைமைச் செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் நாளை அரசு ஊழியர்களின் வருகை நிலை குறித்து மனிதவள மேலாண்மை துறைக்கு காலை 10:30 மணிக்குள் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அன்றைய தினம் வேலைக்கு வராவிட்டால் ஊதியம் கிடையாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் செயல்பாட்டை பாதிக்கக்கூடிய வேலைநிறுத்தம் ஆர்ப்பாட்டம் போன்ற போராட்டங்களில் அரசு ஊழியர்கள் ஈடுபடக்கூடாது என்றும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அச்சுறுத்தக்கூடாது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதுபோன்ற செயல்கள் அரசின் விதிகளை மீறுவதாகும் என்று கடிதத்தில் கூறியுள்ள திரு சிவ்தாஸ் மீனா பணிக்கு வராதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.